Hi friends, welcome back to my channel Home Entertainment and Log. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரா ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க தோட்டத்துல வந்து மாடு வந்து கண்ணு போட்டிருந்தது. சோ சீம்பு பால் வந்திருக்கு. நிறைய பேத்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீம்பு பால்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்பவுமே கிடைக்காது, எப்பயாச்சும் ரேரா தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ மாடு கண்ணு போடங்காட்டி சீம்பால் கிடைச்சது. இது வந்து நாட்டு மாட்டு பால். நாங்க கிட்டத்தட்ட வந்து இது காலையில மத்தியானம் ரெண்டு பால் ஒட்டுக்கா சேர்த்து வச்சிருக்கோம். சாரி, காலையில ஈவினிங் எடுத்த பால். ஏன்னா நாட்டு மாட்டு பால் எப்பவுமே வந்து ஒரு லிட்டருக்குள்ளதான் வரும். அதிகம் வந்து நம்மளுக்கு நாட்டு பாட்டு மார்க்கு கிடைக்காது. இது காலையில் டைம் பீச்சின பாலும் ஈவினிங் டைம் பீச்சின பால் ரெண்டு பாலும் சேர்த்தி இருக்கு. ஸோ இந்த பால் வச்சு சீம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். யார் யாருக்கு சீம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு. ஸோ வர வழியில நாங்கள் கிழங்கு இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அப்போதான் வந்து ரோட்ல வந்து புடுங்கி வச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது, அதனால வந்து ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். இதே வந்து சிப்ஸ் போடலாம். சிப்ஸ் போட்டால் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காட்ட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸும் சாப்பிடுவாங்க, அதனால சிப்ஸ் போட்டுக்கலாம். இன்னைக்கு பிளாக் அப்படியே போய் பார்க்கலாம் நம்ம என்னென்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா மஞ்சளாக நல்லா இருக்கு. இது வந்து ரெண்டு நேரத்து பாலுங்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பால் இருக்கு. இது கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும். நம்ம போய் வேக வச்சுக்கலாம் வாங்க. இது வந்து இட்லி பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் சூடாகட்டும், ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும். அதுக்காட்டி வந்து இதில் சீம் பாலில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் போட்டு அடிச்சுக்கலாம். ஏன்னா சுகர் வந்து சீக்கிரம் கரையாது. ஐ மீன் என்ன சொல்கிறதுன்னா, இந்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கும், நார்மலாக இருக்கிறதோட திக்காக இருக்கும். அதனால் சுகர் போட்டோம்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து நம்ம சுகர் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் சுகர் நல்லா தேவைப்படும். சுகர் பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி பவுடராக இருக்கும்போது டக்குனு வந்து சுகர் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து சுகர் கொஞ்சம் நல்லா தேவைப்படும். நல்லா இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பால் வேகும்போது கெட்டி ஆகும்போது நல்லா இனிப்பாக இருக்கணும். கரைச்சி வச்சு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை. பால் நல்லா திக்காக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சக்கரை பிடிக்கும், அதனால தேவையா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் சக்கரை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இனிப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கும் அளவு இது கரெக்டாக தெரியாது, இவ்வளோக்கும் இவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி தெரியாது. ஒருத்தர் நல்லா சக்கரை தெகட்டு தெகட்டு நல்லா சாப்பிடுவாங்க, ஒருத்தர் மீடியமாக சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் சக்கரை தேவைப்படும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். பத்துலேயே மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னென்ன ஆட் பண்ணலான்னு சொல்கிறேன் நான். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான சுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ சுக்கு போட்டு 1-2 இடிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாமே மிக்சியில் நம்ம போடுவோம். மிக்சியில் வந்து இது போட முடியாது, அதனால 1-2 வந்து இது மாதிரி தட்டி தட்டி போடும்போது மிக்சி ஜார் வந்து சுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. சுக்கு பவுடர் கிடைச்சாலும் சுக்கு பவுடராக போட்டுக்கலாம். ஆனால் இப்படி இடிச்சு போடும்போது நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து சின்ன பேக்கெட்டாக வருது, ஒரு 3 பேக்கெட் நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா 1 லிட்டர் பால் பக்கமாக இருக்குது, அதுக்கு வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாகவும் இந்த வாசத்தோடு இருக்கும்போது அந்த பால் வாசனை அது மாதிரி போய் நல்லா சூப்பராக வாசம் நல்லாயிருக்கும். பாருங்க சுக்கு பாருங்க, 1-2 தட்டியாச்சு. இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு வாசத்துக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தான் வந்து அதோடய வாசம் நல்லாயிருக்கும். ஸோ ஏலக்காய் கிட்டத்தட்ட ஒரு 5-10 ஏலக்காய் பக்கமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் நல்லா சுருக்குன்றிருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது, பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம், அப்போ தான் அது பொடியாகும். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு சளிச்சு அதில் போட்டுக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. இப்போ அரைச்சது வந்து பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. எடுத்து இந்த ஜல்லடியில் மாற்றிக்கலாம். நெல் தங்க வர வருஷமாக அரைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி நல்லா சளிச்சிட்டீங்கன்னா அதோட தோல் எல்லாமே போயிடும். என்ன தங்க போடாதீங்க பாருங்க, இந்த தோல், இந்த ஏலக்காய் தோல், அந்த சுக்கில் இருக்கிற தோல் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சளிச்சு போட்டுக்கோங்க, சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதனால இது மாதிரி போட்டுட்டோம்னா எப்பவுமே நாங்கள் இதை போடுவோம், அப்படி போட்டுட்டா நல்லா இருக்கும். போட்டது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடியில் போய் செட்டில் ஆயிரும். இல்லைன்னா அடியில் மட்டும்தான் அந்த சக்கரை அந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அப்பதான் எல்லா பசமும் இருக்கும். ஏன்னா நம்ம சக்கரை அரைச்சு போட்டு வரனால சீக்கிரம் கரைஞ்சிரும். ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நான் அடுப்புல வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் இட்லி பாத்திரத்தை, அதையும் வச்சுக்கலாம். நாங்க ஒரு காமன் நேரம் வைக்கணும், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வந்து ஸ்டீம் ஆகணும். ஸ்டீம் ஆச்சுன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இது வந்து ஒரு தட்டம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், எடுத்து உள்ள வச்சிடலாம். இது வந்து 15 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்ன ஸ்டீம் சூப்பரா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்கா சாப்பிடும் போது அந்த சுகரோட டேஸ்ட் தெரியும். சூடா சாப்பிட்டாலும் வந்து எவ்வளவு சக்கரை போட்டாலும் சக்கரை எடுக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். கிழங்கு பாருங்க சீவிட்டு இருக்கு, தோல் சீவிக்கலாம். சிப்ஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இருக்குது, ஸோ தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு தோல் உரிச்சோம்னா ஈஸியாக வரும், மேலே இருக்க தோல் வந்து லேயர் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இப்படி இழுத்தா பாருங்க அதே வருது பாருங்க, இப்படி வரணும். இதுதான் வந்து நல்லா பிஞ்சு கிழங்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு எடுக்கவே முடியாமல் தோலை எடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அது எப்படின்னா பால் இறங்கியிருக்கும். ஸோ பால் இறங்கிச்சுன்னா வந்து எதுக்குமே நல்லா இருக்காது. இப்போ இப்படி கீரல் போட்டு நம்ம எப்படி கீரல் போட்டுக்கோமோ அந்த வாக்கில் இழுத்தோம்னா அப்படியே அழகாக வரும், சூப்பராக வரும். எப்படி வருது பாருங்க, கையில் பிக்கலாம் பாருங்க. ஆனால் பால் இறங்கிச்சுன்னா இது மாதிரி கையில் பிக்க வராது கிழங்கு. அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான கிழங்கா இல்லை வந்து கிழங்கு வாங்கிட்டு வந்து 2-3 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிழங்கு வாங்கிட்டு வந்ததுமே வந்து எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, சரி வந்து செய்யாமல் விட்டுட்டீங்க, அதை வந்து எப்படி பராமரிக்கலன்னா, ஒன்றா வந்து மணல் இருக்கு இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து எங்கேயாச்சும் வெளியில் மணல் அது மாதிரி மண், மணல் கிடையாது மண் எதாவது இருந்தால் கூட போதும், அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக போட்டு மண்ணை தோண்டி உள்ளே வந்து பிதைச்சி வச்சுருங்க. பிதைச்சி வச்சு அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரியே இருக்கும். அப்படி இல்லைன்னா தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கலாம், ஒரு நாள் போட்டு வைக்கலாம், ரொம்ப நாள் போட்டு வச்சிங்கன்னா புளிச்சு போயிடும். தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கலாம், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாலும் கிழங்கு வந்து பால் இறங்காது, நல்லாயிருக்கும், கெட்டியாகாது. இந்த மாதிரி தோல் உடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கிழங்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். கிழங்கு இது சப்போஸ் நிறையா வந்துடுச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது ஒன்றா வந்து நிலத்தில் போட்டு வைப்போம், இல்லைன்னா வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைப்போம். அப்படி பண்ணும்போது கிழங்கு நல்லாயிருக்கும். கிழங்கு ரெசிபி கூட போட்டிருக்கேன் நான், கிழங்கு இந்த குச்சி கிழங்கு வச்சு போண்டாலாம் போட்டிருக்கேன் நான். வேறுங்க அழகாக வருது பாருங்க, எல்லா கிழங்கும் சீவியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க, இதெல்லாம் சீவியாச்சு. இந்த கிழங்குன சீவன கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணலாம். இதே கடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் வெறும் கிழங்கு. இது மாதிரி பால் இறங்காத கிழங்கு ஃப்ரெஷ்ஷான கிழங்கு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே தோல் உரிச்சிட்டேன். ஏய் கரும்பு சாப்பிட்றீங்களா? இவ்வளோ பெரிய கரும்பு மூகைட்டுக்கு எடுத்துட்டு வந்துருக்க, நல்லாக்கு. இந்த பக்கம் சாப்பிடு, இந்த பக்கம் தொடச்சிட்டேன். சைடை கடி அப்படி கிடைச்சா பல்லு போயிடும். வெறுங்கிழங்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம போய் சிப்ஸ் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு, ஷேக்கியா இருக்கு. இப்போ உடனே வந்து இதை நம்ம கட் பண்ணோம்னா கொலகொலன்னு குழஞ்சிரும். இப்போ கட் பண்ணக்கூடாது, நல்லா ஆறணும். ஆறப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டோம்னா பீஸ் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ கிழங்கு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு, இப்போ சீவிக்கலாம் பாருங்க. சூப்பரா சீவு வருது, அழகா நல்லா சீவிக்கலாம். சூப்பரா ஸ்லைஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது நம்ம பொறிக்கும் போது நல்லா நீட்டாக வந்திருக்கும், நல்லா வரும், நல்லா அழகாக ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஒவ்வொன்றா சீவிட்டு சிப்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு குச்சிக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமா இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு குச்சிக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், உருளைக்கிழங்கு சிப்ஸ் அவ்வளோக்கும் பிடிக்காது, குச்சிக்கிழங்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சொல்லி போடலாம் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சுண்டக்காய் போடலான்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவும் பாருங்க.
அது வந்து மோருக்கு தயிருக்கு மோருக்கு அந்த மாதிரி பொரிச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து வத்த குழம்பு மாதிரி வைக்கலாம், சுண்டக்காய் வத்த குழம்பு வைக்கலாம், அதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சீவி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு அடிசல போய் போட்டுட்டு வந்துடுறேன், அது பொரியங்காட்டி அடுத்து சீவிக்கலாம். இப்போ ஒன்று போட்டு பார்த்தேன், பொரிஞ்சிருச்சு. ஸோ போட்டுக்கலாம், கொஞ்சம் பிரிச்சு விட்டு போடுங்க, இல்லைன்னா வந்து அப்படி அப்படியே மொத்த மொத்தமாக போயிடும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும், நல்லா கிறிஸ்பி ஆகணும்னா கொஞ்சம் பொறுமையாக வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும். போட்டதுக்குமே எதுவுமே கிளற வேண்டாம், ஒரு நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கிளறி விடணும். இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு லைட்டாக வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா இந்த கிறிஸ்பியான சவுண்டு கேட்கணும். குச்சிக்கிழங்கு கிடச்சதுன்னா இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 week வரைக்கும் வச்சுக்கலாம். வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், கிறிஸ்பி எதுவும் சாப்பிட்றதுக்கு. சிப்ஸ் பாருங்கள், நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு, கலரும் நல்லா அந்த ஓரம் எல்லாமே ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம், நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன், ஸோ இந்த பேப்பரில் போட்டுக்கிறேன், நல்லா வடிந்துக்கு. இன்னொரு அடிசல் போட்டுக்கலாம். இப்படி கையில் உதுத்துட்டால் தான் வந்து மொத்த மொத்தமாக வராது, இல்லைன்னா 2-3 ஒட்டுக்காக சேர்ந்துக்கும். ஆனால் இது மாதிரி உதுத்து விட்டுக்க, சால்ட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம், வேணால் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் சால்ட் மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம குட்டி சாப்பிட்றதாட்டி சில்லி பவுடர் போடல. மறுபடி நெக்ஸ்ட் நான் பொறிஞ்சிட்ருக்கு, அதுக்கு வேணால் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இது போய் என் பொண்ணு கொடுக்க போகிறேன், என்ன பண்ணுறான்னு தெரியல, சாப்பிட்றாரு தெரியல, கொடுத்து பார்க்குறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அந்த சவுண்டு. சீம்பு பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருந்தது, இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சுனால ஓரளவுக்கு ஆறிடுச்சு, மேலே வரைக்கும் ஆடிச்சு, கீழே மட்டும் சூடு இருக்கு. நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சாஃப்டா அல்வா மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. அத்தை ஸோ சூப்பராக ஸ்கொயர் ஷேப்பில் தான் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு இது எடுக்கிறேன், ஒன் சைடு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அடுத்தது எடுக்க முடியும், ஏன்னா ஃபஸ்ட் இது வந்து வராது. குட்டி பீஸா வந்துருக்குது, நல்ல ஜூஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்பா செம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. சீம்புனா சீம்பு தாங்க, நல்லா நம்மளுக்கு நேச்சராக கிடைக்கிறது. கண்டிப்பாக கிடச்சிருந்தா மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு. என் பொண்ணுக்கு கொடுக்குறேன். சீம்பு சூப்பராக ரெடி ஆச்சு, சாப்பிட்டு பார்க்குறியா எப்படி இருக்கும் சொல்லு, எப்படி இருக்கு டேஸ்ட்டு, பிடிச்சிருக்கா? சீம்பு மட்டும் இங்கே சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த அப்படியே கிளாஸியாக மின்னுது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து நான் இந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு என்னென்னா, அந்த சீம்புக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும், ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து இன்னும் கெட்டியாக இருக்கும். இது வந்து இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கூலிங்காக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டே வேறு லெவலாக தான் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அந்த 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 உடைக்காத அழகாக கட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ சூப்பராக போச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன இந்த சீம்பு கிடச்சதுனால இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்களும் கிடச்சதுன்னா நீங்களும் வந்து சீம்பு கிடச்சதுன்னா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கோம். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை சொல்லலாமா? நாங்கள் இந்த சீம்போட என்ஜாய் பண்ணுறோம். டாடா, பாய் பாய் பாய்.